அதிகரணம் என்ற பெயரும் வழக்கில் இருந்தது. காரணங்கள், அதிகரணங்கள் ஆகியவற்றுடன் சேர்ந்த ஒரு அமைப்பாக கண்டக சோதனை நீதிமன்றம் என்று இருந்தது. கண்டக சோதனை நீதிமன்றம் என்பது அரசனின் ஆணையை செயற்படுத்தும் அமைப்பாக கருதப்படுகின்றது. குற்றவாளிகளை தண்டிக்கும் முக்கியமானதொரு நிர்வாக நீதிமன்றமாக கண்டக சோதனை மன்றம் அமைந்திருந்ததாக கவுடலரின் அர்த்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. கவுடலரின் அர்த்த சாஸ்திரம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்ற முறைகளையும் குறிப்பிடுகின்றது. அதில் தமிழ்நாட்டிலும் அந்த முறை இருந்தது என்பது இதனால் நாம் அறிய முடிகின்றது. அந்த கண்டக சோதனை நீதிமன்றத்தினோடு தொடர்பு கொண்டிருந்த அதிகரணம் என்பது உயர்நீதிமன்றம் போன்றோ உச்சநீதிமன்றம் போன்றோ மேல்நிலையில் இயங்கி வந்த தனிநிலை அமைப்பாகவோ விளங்கப்படுகின்றது என்று நமக்கு சான்றுகள் தெரிவிக்கின்றன. அரசரை சார்ந்து செயல்பட்டு வந்த பல்வேறு நீதிமன்றங்களில் அரசரால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் பணியாற்றி வந்தனர். அந்த நீதிபதிகள் அதிகாரணிகள், அதிகரண போஷகர்கள், தர்மாதிகாரிகள், மகேஸ்வரர்கள், நிலக்கடத்தார், அதிகாரர், வாயில் காப்போர் என்ற பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்பட்டனர். பல்லவர் காலத்தில் நிலவிய அந்த நீதிமுறை அமைப்பு பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர் காலங்களிலும் சிறு சிறு பெயர் மாற்றங்களுக்கு உட்பட்டு தெரிந்ததாக கொள்ளலாம். தர்மஸ்தானா, நியாயசபை, முத்திரி சபை, நியாயாதி சபை என பல்வேறு சபைகள் பல்லவர் காலத்திலே இருந்தன. இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லலாம். ஆனால் தலைவருக்கு என்று நான் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. அவர் எனக்குதான் ஒதுக்கிறார், அவருக்கு தான் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. அவர் மணிக்கணக்கில் ஆங்கிலத்திலும் தமிழகத்திலும் கவிதை முறையில் பேசுகிறவர். ஆமாம், கிராம சபைகளின் அமைப்பும் செயல்பாடும் என்பது பல்லவர் காலத்தில், இன்றைக்கு கிராமப்புறங்களிலே நாம இங்க இருக்கிற பல பெரியவர்களுக்கு தெரியும், கிராமப்புறங்களில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கும் ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். கட்ட பஞ்சாயத்து சொன்னால் அந்த கட்ட பஞ்சாயத்து அல்ல, ஊர் பஞ்சாயத்து. ஊர் பஞ்சாயத்து என்பது ஊரில் உள்ள அனைவரும் கட்டுப்பட்டு, அதையெல்லாம் பல்லவர் காலத்திலே ஒருமைப்படுத்தி செயலாக்கப்பட்டவர்கள் தான். கோயில் இடங்களில் நீதி சொல்லுவது, ஊர் பொதுவிடங்களில் சொல்லுவது, புளிய மரத்தின் அணியங்களை அழியிலே கூடுவது, இவையெல்லாம் இப்படியெல்லாம் நீதிமன்றங்கள் விசாரிப்பதற்கு இன்னும் ஒரு நேரமோ காலமோ வார நாட்களோ இருந்ததில்லை. வழக்குகளை விசாரிக்க நாட்களோ நேரமோ முன்னே குறிப்பிடப்படவில்லை என்று வரலாறு தெரிவிக்கிறது. கிராம சபைகளின் உறுப்பினர்கள் தேர்வு செய்வதற்கு கல்வி, சொத்துரிமை, ஒழுக்கம், நற்பண்பு என்ற தகுதிகள் பார்க்கப்பட்டன. இப்படி தமிழர்களுடைய நீதிமுறைகள் கிராம சபைகள் விரிவாக கூறப்பட்டுள்ளன. இதேபோல சோழர்கள் காலத்திலும் பல்வேறு வாரியங்களாக பிரிக்கப்பட்டு அதில் முக்கியமாக நீதி சொல்வதற்கு, அதாவது சொல்ற தோட்ட வாரியம், ஏரி வாரியம், பஞ்சவார வாரியம், பொன் வாரியம், கணக்கு வாரியம், கழனி வாரியம், குடும்ப வாரியம் என்று பிரித்திருக்கிறார்கள். அதே போல நீதி சொல்வதற்கென்று தனி அமைப்பினை சோழர்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள். சோழர்கள் ஆட்சி காலத்தில் பல்வேறு இடங்களில் கூடி கிராம சபைகள் வழக்குகளை விசாரித்ததற்காக பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. நாவலூர் கிராம சபை, ஸ்ரீ கண்ட சதுர்வேதி மங்கலம் கிராம சபை, திரு புவன மவாதேவி சதுர்வேதி மங்கலம் கிராம சபை, பாவைக்குடி புளிய மரத்தடி கிராம சபை, உத்தம சோழ சதுர்வேதி மங்கலம் கிராம சபை, ஸ்ரீகோயில் மற்றும் திருக்கடவுர் கிராம சபைகள், காமேஸ்வரர் கோயில் சபை. நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு பக்கம் இருக்கு, படிச்சா ஒரு நாள் ஆயிடும், அதனாலதான் சுருக்கமாக சொல்றேன். உத்தரமேரூர் சதுர்வேதி மங்கலம் கிராம சபை, இப்படி என்று பல்வேறு கிராமங்களில் இருந்த சபைகளுக்கான கல்வெட்டுக்கள், ஆராய்ச்சி சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல சபைக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமைகளை பற்றியும் கூறப்படுகின்றன. குடவாள முறையை பற்றி சொன்னேன். இப்ப அடுத்தது அந்தணர்கள் சொத்துக்களை கையாடல். யாரு அந்தணர்களாக இருப்பவர்கள்? படித்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். சொத்துக்களை கையாடல் செய்த குற்றம் இழைத்தோர் கிராம சபை உறுப்பினர்களாக தகுதி உடையவர் ஆக முடியாது. அது பற்றியெல்லாம் மன்னரின் ஆட்சிக்கால கல்வெட்டில் உத்தரமேரூர் சதுர்வேதி மங்கலம் சபையின் உறுப்பினர்கள் தீர்மானத்தின் நிலையான ஆவணத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஆணை நிறைவேற்றுதல், கிராம சபைகளின் உள்ளாட்சி மன்றங்கள் மூலமாகவும் ஆணைகளை நிறைவேற்றின.
ராஜராஜேந்திர சோழ சதுர்வேதி மங்கலம் கிராம சபையின் சார்பில் ஊர் மணியம். நீங்க கேள்விப்பட்டீங்க, கிராம முனிசிபிக் பேர் ஊர் மணியம் மற்றும் ஊர் கணக்கு கணக்கு சொல்வது ஆகியோருக்கு ஒரு ஆணையாக வெளியிடப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் கணக்காயர்கள் நிலங்களை அளப்பது அதில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்ப்பது பற்றியும் ஒரு கல்வெட்டிருக்கிறது. விசாரணை குறித்த எண்ணிக்கையில் மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் பிற உறுப்பினர்களை நாடுகளிலிருந்து வருகை தந்த உறுப்பினர்கள் நீதி விசாரணையில் பங்கெடுத்ததை கிராம சபையின் நீதித்துறை நிர்வாகத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு சாதனையாக கருதலாம். அதற்கடுத்த கோயில் அலுவலர்கள், கோயில் சார்ந்த அலுவலர்களும் கிராமத்தில் குற்றம் இழைப்போருக்கு தண்டனை அளிக்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தனர். கோயில கோயில் இருக்கிற தர்மகர்த்தாக்களுக்கும் அந்த அதிகாரம் இருந்ததாக வரலாறு தெரிவிக்கின்றன. அதே போல தனி மனிதர் விக்கிரம சோழ பாண்டியர்கள் கனகசபை பெரிய முதலி பண்டிதருக்கு கொடுக்கப்பட்ட சோழர் காலத்தில் ஒரு தனி மனிதருக்கே சோழ மன்னர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதற்கான சான்றுகளும் இருக்கிறது. அரசல் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பும் நீதிமுறையும் நிரூபிப்பதில் முக்கிய பங்காக வகித்து வந்திருக்கிறது. அரசல் அவர்கள் பெரும்பாலும் கையாடல் வழக்குகளை பற்றியே விசாரணை செய்தனர். நம்ம ஊர்ல இப்போ கலெக்டருக்கு ஜுடிஷியல் பவர் உண்டு, அந்த மாதிரி அந்த காலத்தில் அதிகாரிகளுக்கும் ஜுடிஷியல் பவர் இருந்தது என்பதற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. பூசாரிகளில் ஒருவரான பாண்டியன் குமார், அதாவது கோயில் சொத்தில் கையாடல், பூசாரிகளில் ஒருவரான பாண்டியன் குமாரசுவாமி கையாடல் சொத்தை திரும்ப செலுத்தாததற்கு அவருக்கு தண்டனை வழங்கியதற்கான சான்றுகளும் இருக்கிறது. சபைக்கும் அரசருக்கும் உள்ள தொடர்பு, நீதிமுறை நிர்வாகத்துக்கு உள்ள தொடர்பு போன்றவை பற்றியெல்லாம் பல்வேறு ஆவணங்கள் இருக்கின்றன. இன்னும் பல்வேறு அரிய செய்திகள், தமிழர்களுடைய நீதிமுறை வரலாறு, நீதிமுறை அமைப்புகள், தண்டனைகள் போன்ற அனைத்தை பற்றியும் நிறைய வரலாற்று ஆவணங்கள் சான்றுகள் நமக்கு இருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கிற போது இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலே தமிழ் இனம் நீதித்துறையை தனிப்பட்ட முறையில் சொந்தமாக சட்டங்கள் எழுது, இன்னைக்கு ஐபிசி இருக்கலாம், சொந்தமாக சட்டங்களை எழுதுவதற்கும் தீர்ப்புகளை வழங்குவதற்கும் இருக்கிற இந்த நல்ல சூழ்நிலையில் நமக்கு நம் உச்ச நீதிமன்றம் மட்டுமல்ல உயர்நீதிமன்ற அளவிலே தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கான அனைத்து தகுதியும் தமிழுக்கு இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் மொழிக்கு அதை இருப்பதற்கு இந்த செந்தமிழ் இந்த செம்மொழி மாநாட்டின் மூலமாக முக்கியமான ஒரு முடிவினை இந்த மாநாடு எடுக்க வேண்டும். இந்த அமர்வின் மூலமாக எங்களுடைய தலைவருக்கு நான் கொடுக்கிற வேண்டுகோள், அதாவது தமிழ்நாட்டிலே 1956 1995 வரையிலும் தமிழ்நாடு அபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் என்று ஒன்று இருந்தது, அதாவது தமிழ்நாடு சட்ட ஆட்சி மொழி ஆணையம். இப்பொழுது அது இல்லை, அதை உருவாக்குவதற்கு நம்முடைய அமர்வு பரிந்துரைக்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தமிழிலே அனைத்து சட்டங்களையும் கொண்டு வந்து அந்த சட்டங்களை சரி என்று சொல்வதற்கான ஒரு நிறுவனமாக அது இருக்கும். அப்போதுதான் தமிழிலே வந்த ஆங்கிலத்தில் இருக்கிற சட்டங்களை தமிழிலே மொழிபெயர்த்த பிறகுதான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே வழக்காடுகிற வழக்கறிஞர்களுக்கும் அது வசதியாக இருக்கும். அந்த ஒரு பரிந்துரையும், அதே போல சட்ட ஆணையம் கடந்த 10 ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது. சட்ட ஆணையம் ஒரு மாநிலத்துக்கு இருந்தால்தான் அந்த மொழிக்கு ஒரு முக்கியம் இருக்கும், தமிழிலே சட்டங்கள் கொண்டு வருவது வசதியாக இருக்கும். ஆகவே தமிழக சட்ட ஆணையத்தையும் தமிழக சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தையும் உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு முழு முயற்சியை எடுப்பதற்கு இந்த அவை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டு அவைத்தலைவருக்கு என் வேண்டுகோளாக வைத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம். என்னுடைய தோழமை நீதிபதிகள் வள்ளிநாயகம் அவர்களே, சண்முகம் அவர்களே, என்னுடைய முன்னாள் மாணவரும் இந்நாள் சிறந்த வழக்கறிஞருமான சம்பத் அவர்களே, பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய வரதராசனார் அவர்களே, பாலபாரதி அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற சட்டத்தின் மேல் ஆர்வம் கொண்ட தமிழ் உள்ளங்களே, உண்மையிலே நான் நெகிழ்ந்து போறேன். தமிழ் மக்கள் அன்றுதான் சட்டத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இந்த சட்டத்தை கேட்பதற்கு இவ்வளவு பேர் வந்திருக்கின்றார்களே என்று நினைக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய
நன்றி கலந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவிக்க விரும்புகின்றேன். நேற்றைக்கு